ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 13வது சர்க்கம். ஹனுமார் கலக்கமடைவு. வானர சைன்யத்தை காப்பவரும் வேகம் உள்ளவருமான ஹனுமார் விமானத்திலிருந்து மதிலில் தாவி குதித்து நடுமேகத்தில் மின்னல் போல் பிரகாசித்தார். கப்பியான ஹனுமார் ராவணனுடைய வீட்டிலிருந்து பிராகாரத்துக்கு தாண்டி சீதையை பாராமல் இவ்விதம் சொன்னார். ஸ்ரீராமனுக்கு பிரியத்தை செய்யும் என்னால் லங்கை பல தடவை தேடப்பட்டது. சர்வாங்க சுந்தரியான விதேக குலத்தில் பிறந்த சீதையை நான் காணவில்லை. குளம், குட்டைகள், ஓடைகள், வாய்க்கால்கள், நதிகள், ஈரமுள்ள காட்டு பிரதேசங்கள், அகழ்கள், மலைகள், எல்லா பிரதேசங்களும் தேடப்பட்டன. ஜனகபுத்திரியை மட்டும் காணவில்லை. கழுகுகளுக்கு அரசனான சம்பாத்தியால் ராவணன் வீட்டில் இருப்பதாக சொல்லப்பட்ட சீதையை மட்டும் காணவில்லை. விதேக குலத்தில் பிறந்தவளும் மிதிலா நகரத்தைச் சேர்ந்தவளும் ஜனகபுத்திரியும் அயோனிஜையுமான சீதையானவள் பரவச்சையாகி துஷ்டச்சாரியான ராவணனை அடைந்திருப்பாளா என்ன? அதாவது அடைந்திருக்க மாட்டாள் என்பது கருத்து. இங்கு முன்பு மந்தோதரியை சீதை என்று நினைத்தது சரியா என்று மறுபடி ஆலோசித்து சீதையின் குலம், தேசம் முதலியவற்றால் அவள் மந்தோதரிதான், சீதை அல்ல என்பதை உணர்கிறார். ஆனால் தேவியை காணவில்லையே என்பதற்கு சில காரணங்களை ஊகிக்கிறார். சீதையை எடுத்துக்கொண்டு ராவணன் வேகமாக மேலே செல்லும் போது ராமபாணம் வந்து விழுமோ என்ற பயத்தால் நடுங்கிய அவன் கையிலிருந்து சீதை நழுவி கீழே விழுந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் சித்தர்களால் சேவிக்கப்பட்ட ஆகாச மார்க்கத்தில் அபகரித்து எடுத்துச் செல்லப்படுகின்ற சீதையின் மனம் சமுத்திரத்தை கண்டு வெளி கிளம்பி இருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன். அதாவது மரணம் ஏற்பட்டிருக்கும் என்று கருத்து. பெரும் துக்கத்தையோ பெரும் சந்தோஷத்தையோ சிலர் கேட்டாலும் பார்த்தாலும் மரணமடைந்து விடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். அம்மாதிரி இங்கு சமுத்திரத்தை பார்த்ததும் ஸ்ரீராமன் இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை எப்படி தாண்டி நம்மை அழைத்து செல்ல போகிறார் என எண்ணி பயந்து சீதை மரணமடைந்திருக்க கூடும். ராவணனுடைய துடைகளின் வேகத்தாலும் கைகளால் ஏற்பட்ட நெருக்கலாலும் விசாலமான கண்களை படைத்தவளும் அப்படியே மிகச்சிறந்தவளுமான சீதையினால் உயிர் விடப்பட்டிருக்கும் என எண்ணுகிறேன். அப்படியே மேன்மேலும் சமுத்திரத்தை தாண்டி செல்லுகின்ற அந்த ராவணனிடமிருந்து அந்த ஜானகி பிறழுகின்றவளாய் சமுத்திரத்தில் விழுந்திருக்க கூடும். மகா தபஸ் சக்தி படைத்தவளும் பந்து ஜனங்கள் சமீபத்தில் இல்லாதவளும் தனது ஒழுக்கத்தை காக்கிறவளுமான சீதை நீச்சனான இந்த ராவணனால் சாப்பிடப்பட்டிருக்க கூடும். கெட்ட எண்ணம் உள்ளவர்களான ராவணனுடைய மனைவிகளால் கருவிழிகளை உடையவளும் துஷ்டை இல்லாதவளுமான அந்த ஜானகி சாப்பிடப்பட்டிருக்க கூடும். பூர்ண சந்திரனை ஒத்ததும் தாமரை இதழுக்கு சமமான கண்களை உடையதுமான ஸ்ரீராமனுடைய முகத்தை தியானம் செய்கின்றவளும் வேறு திக்கற்றவளுமான சீதை மரணமடைந்திருக்க கூடும். மிதிலையைச் சேர்ந்தவளும் விதேகராஜனின் பெண்ணுமான அந்த சீதை ஹே ராம, ஹே லக்ஷ்மண, ஹே அயோத்தியாபுரியே என்றிவ்வாறு புலம்பி சரீரத்தை விட்டிருக்க கூடும். அப்படி இல்லாவிட்டால் ராவணனுடைய கிரகத்தில் சீதை ரகசியமாக வைக்கப்பட்டு கூட்டில் உள்ள நாரை பக்ஷி போல் அடிக்கடி புலம்பிக் கொண்டிருப்பாள். ஜனகபுத்திரியும் ஸ்ரீ ராகவனது தர்மபத்னியும் அழகிய மத்தியபாகத்தை உடையவளும் நீலோத்பலத்தின் இதழ் போன்ற கண்களை உடையவளுமான சீதை ராவணனுக்கு எப்படி வசப்படுவாள்? ஜனகபுத்திரியான சீதை சுரங்கம் முதலியவற்றில் வைக்கப்பட்டிருப்பாளோ, அல்லது சமுத்திரம் முதலியவற்றில் விழுந்து ஜீவனை விட்டாலோ, அல்லது ஸ்வயமாகவே ஜீவனை விட்டுவிட்டாலோ, பிரியமான மனைவியை உடைய ராமனுக்கு இந்த செய்தி தெரிவிப்பதற்கு உச்சிதமானதல்ல. தெரிவித்தாலும் தோஷம் ஏற்படும். அதாவது ஸ்ரீராமன் இச்செய்தி கேட்டதும் பிராணனை விட்டு விடுவார். தெரிவிக்காமல் இருந்தாலும் யஜமானனை வஞ்சித்த தோஷம் ஏற்படும். இதற்கு என்ன செய்வது? இவ்விரண்டும் செய்ய முடியாததாக தோன்றுகிறதே. இப்படிப்பட்ட இந்த காரியத்தில் காலத்திற்கு உச்சிதமாயும் சொல்லுவதற்கு யோக்கியமாயும் சர்வ சம்மதமாயும் உள்ளது எது ஆகும் என்று மறுபடியும் ஹனுமார் யோசித்தார். நான் சீதையை பார்க்காமல் இங்கிருந்து கிஷ்கிந்தைக்கு
செல்வேன் ஆகில் எனக்கு என்ன பயன் உண்டாகும்? இம்மாதிரி சமுத்திரத்தை தாண்டியதும் லங்கா பிரவேசமும் ராட்சசர்களை கண்டதும் பயனற்றதாக ஆகிவிடும். கிஷ்கிந்தைக்கு சென்ற என்னை சுக்ரீவனே ஒன்று கூடி கொண்ட வானரர்களோ அந்த தசரத புத்திரர்களோ என்ன சொல்வார்களோ? அங்கு சென்று சீத்தையை காணவில்லை என்று ராமனிடத்தில் அப்பிரியமான வார்த்தையை சொல்வேனாகில் அதை கேட்டதுமே அவர் ஜீவனை விட்டுவிடுவார். அந்த ராமன் சீத்தையின் விஷயமானதும் கர்ண கடூரமானதும் பயங்கரமானதும் உக்ரமும் சகிக்க முடியாததும் இந்திரியத்தை தபிக்கும்படி செய்கிறதுமான கெட்ட வார்த்தையை கேட்டு ஜீவித்திருக்க மாட்டார். மேதாவியும் மிக்க அன்பை ராமனிடத்தில் வைத்தவனுமான லக்ஷ்மணன் கஷ்டமான நிலையை அடைந்தவரும் மரணமடைவதற்கு சித்தமாயிருப்பவருமான ராமரை பார்த்து ஜீவித்திருக்க மாட்டார். இங்கு லக்ஷ்மணன் மேதாவி என்றது பொன்மானை இது மாயா மிருகம் என்று சொல்லி அதை விரட்டுவதிலிருந்து ஸ்ரீராமனை தடுத்தும் ஸ்ரீராமன் கேட்காததால் சீதாபகரணம் முதலிய பின்னால் உண்டான அனர்த்தங்களை குறிப்பிடுவதற்காகும். பரதனும் பிராத்தாக்கள் மறித்ததை கேட்டு மறித்து விடுவான். சத்ருக்னனும் பரதன் மறித்ததை பார்த்து ஜீவித்திருக்க மாட்டான். பிள்ளைகள் இறந்ததை கேட்க தாயார்கள் மூவரும் ஜீவித்திருக்க மாட்டார்கள். இதில் சந்தேகமில்லை. செய்நன்றி மறவாதவனும் சத்திய பிரதிஜனும் வானர சைன்யத்துக்கு அதிபனுமான சுக்ரீவனும் ராமனது இந்த நிலையை பார்த்து உடனே ஜீவனை விட்டுவிடுவான். ருமையும் தன் புருஷன் மறித்ததால் ஏற்பட்ட சோகத்தால் பீடிக்கப்பட்டவளாயும் கலங்கிய மனமுள்ளவளாயும் துக்கத்தை அடைந்தவளாயும் கவலை அடைந்தவளாயும் இருந்து கொண்டு ஜீவனை விட்டுவிடுவாள். தாரையும் தன் புருஷனான வாலி மறித்ததால் உண்டான சோகத்தால் மிகவும் இழைத்து விட்டாள். இப்பொழுது ராஜாவான சுக்ரீவன் மறித்ததை கேட்டு ஜீவித்திருக்க மாட்டாள். மாதா பிதாக்களின் மரணத்தாலும் சுக்ரீவனுடைய மரணத்தால் ஏற்பட்ட துக்கத்தாலும் குமாரனான அங்கதன் எப்படி ஜீவித்திருப்பான்? யஜமானன் மரணமடைந்த துக்கத்தால் பீடிக்கப்பட்ட குரங்குகளும் கைகளாலும் முஷ்டிகளாலும் தலையில் அடித்துக் கொள்வார்கள். கீர்த்தி வாய்ந்த கபிராஜனான சுக்ரீவனால் இனிமையான சொல்லினாலும் நல்ல கொடையினாலும் வரவேற்பினாலும் பெருமைப்படுத்தப்பட்ட வானரர்கள் பிராணன்களை விட்டு விடுவார்கள். கபிசிரேஷ்டர்கள் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் ஒன்று கூடியவர்களாய் விளையாட மாட்டார்கள். மேலும் பிள்ளைகள் பத்னிகள் மந்திரிகள் இவர்களுடன் ஒன்று கூடியவர்களும் யஜமானனான சுக்ரீவன் மறித்ததால் உண்டான துக்கத்தால் பீடிக்கப்பட்டவர்களாயும் இருந்து கொண்டு மலைகளின் உச்சிகளில் இருந்து கரடுமுரடான பிரதேசங்களில் விழப்போகிறார்கள். விஷத்தை உட்கொள்வதையோ தூக்கிட்டுக் கொள்வதையோ அக்னியில் இறங்குவதையோ உபவாசத்தையோ கத்தியால் வெட்டி கொள்வதையோ வானரர்கள் செய்ய போகிறார்கள். நான் அங்கு சென்றால் அழுகை குரல் கடுமையாக ஏற்படும் என்று நினைக்கிறேன். இக்ஷ்வாகு குலத்திற்கும் குரங்குகளுக்கும் நாசம் ஏற்படும் என்று நினைக்கிறேன். அந்த நான் இங்கிருந்து கிஷ்கிந்தைக்கு போகவே மாட்டேன். சீதையை பார்க்காமலோ அழைத்து செல்லாமலோ சுக்ரீவனை நான் பார்க்க மாட்டேன். நான் அங்கு போகாமல் இங்கேயே இருப்பேனாகில் மகாரதர்களும் தர்மாத்மாக்களுமான அந்த ராமலக்ஷ்மணர்களும் அந்த மனஸ்விகளான வானரர்களும் திரும்பி வருவேன் என்ற ஆசையால் உயிருடன் இருப்பார்கள். தானாக கையில் போட்டால் அதை சாப்பிடுகிறவனாகவும் வாயில் போட்டதை சாப்பிடுகிறவனாகவும் மரத்தடியில் வசிப்பவனாகவும் இந்திரியங்களை அடக்கியவனாகவும் இருந்து கொண்டு வானப்பிரஸ்தனாக இருக்க போகிறேன். சமுத்திரத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈரமானதும் கிழங்கு பழம் ஜலம் இவைகள் நிறைந்ததுமான பிரதேசத்தில் சிதையை ஏற்படுத்தி நன்கு எரிகின்ற அரணி கடைந்த அக்னியில் பிரவேசிப்பேன். பிரயாபோவேஷம் செய்து பிராணனை விடுகின்ற என்னுடைய சரீரத்தை காக்கைகளும் புலி முதலிய துஷ்ட ஜந்துக்களும் சாப்பிட போகின்றன. இம்மாதிரி மரிப்பதால் பிராண தியாகம் செய்த தோஷம் இல்லை என்பதற்கு ஆதாரம் கூறுகிறார். மகர்ஷிகளால் காணப்பட்ட இந்த மார்க்கம் எனக்கும் சம்மதம். சீதையை பார்க்காவிட்டால் ஜலத்தில் விழுந்து விட போகிறேன். சீதையை பார்க்காத எனக்கு இந்த ராத்திரியானது மிக வளர்ந்ததாகவும் ஆரம்பத்திலே லங்காதி தேவதையின் ஜெயத்தையும் கொடுத்ததாகவும் சந்திரோதயத்தால் அழகியதாகவும் மேலும் மேலும் கீர்த்தியை கொடுக்கிறதாகவும் ஹனுமார் லங்கையை பிரவேசித்தார்
என்ற புகழை கொடுக்கிறதாகவும் இருந்து கொண்டு பயனற்றதாக ஆகிவிட்டது. தபஸ்வியாக ஆவது அல்லது மரிப்பது என்று முன் சொல்லப்பட்ட இரு மார்க்கங்களில் தபஸ்வியாக ஆவதே மேல் என்கிறார். கருவிழிகளை உடையவளான அந்த சீதையை பார்க்காமல் இங்கிருந்து திரும்பி போவதில்லை. மரத்தடியில் வசித்து இந்திரியங்களை அடக்கி தபஸ்வியாக ஆகப் போகிறேன். இங்கிருந்து அந்த சீதையை அடையாமல் திரும்பி செல்வேனாகில் எல்லா வானரர்களுடன் அங்கதனும் ஜீவித்திருக்க மாட்டான். ஜீவனை விட்டுவிடுவதில் அநேக தோஷங்கள் இருக்கின்றன. உயிருடன் இருந்தால் நன்மைகளை பார்க்கிறான். நான் ஜீவித்திருந்தால் ராமாதிகளுடைய சம்பந்தம் அவசியம் ஏற்படும். ஆகையால் பிராணங்களை வைத்திருக்க போகிறேன். அப்பொழுது கபி சிரேஷ்டரான ஹனுமார் இவ்விதம் அடிக்கடி பலவகை துக்கத்தை மனதில் கொண்டு சோகத்தின் கரையை அடையவில்லை. 10 தலை உள்ளவனும் மகாபலம் பொருந்தியவனுமான இராவணனையாவது கொன்று விடுகிறேன். சீதை அபகரிக்கப்பட்டவளாகவே இருக்கட்டும், பதில் செய்ததாக ஆகிவிடும். இராவணனை கொன்று விடுவேன் என்பது நம்பத்தக்க தகாதோ என்று வேறு விதமாகவும் ஆலோசிக்கிறார். அப்படி இல்லாவிட்டால் இந்த இராவணனை சமுத்திரத்திற்கு மேலாக தூக்கி எடுத்து வந்து யாகத்தில் அஜத்தை பரமேஸ்வரனத்தை பிரார்த்தித்து யூபஸ்தம்பத்தில் கட்டுவது போல் ராமனிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். இவ்விதம் அந்த சீதையை அடையாமல் கவலை கொண்டவராய் இருந்து கொண்டு தியானத்தாலும் சோகத்தாலும் சூழப்பட்ட மனதை உடையவராய் கொண்டு ஹனுமார் சிந்தித்தார். கீர்த்தி வாய்ந்த ராமபத்னியான சீதையை பார்க்கும் வரையில் இந்த லங்கையில் திரும்ப திரும்ப தேட போகிறேன். முன்பு சம்பாத்தி சொன்ன வார்த்தையை நம்பி ராமனை இங்கு அழைத்து வந்திருந்தேனாயில் பத்னியான சீதையை பாராத ஸ்ரீராமர் சர்வ வானரங்களையும் எரித்திருப்பார். இங்கேயே ஆகாரத்தை குறைத்தும் இந்திரியங்களை அடக்கியும் வசிக்கப் போகிறேன். நான் இப்படி செய்வேனாகில் அந்த ராமாதிகளும் வானரர்களும் இருக்க மாட்டார்கள். பெரிய மரங்களுடன் கூடிய அசோகவனமும் காணப்படுகிறது. இதில் பிரவேசிக்க போகிறேன். இதில் நான் இதுவரை தேடவில்லை. அஷ்டவசுக்களையும் ஏகாதச ருத்ரர்களையும் துவாதசாத் ஆதித்யர்களையும் சப்த மருத்துக்களையும் நமஸ்கரித்து விட்டு ராட்சசர்களுக்கு சோகத்தை கொடுக்கிறவனாய் அசோகவனத்திற்கு செல்ல போகிறேன். எல்லா ராட்சசர்களையும் ஜெயித்து இக்ஷ்வாகு குலத்திற்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகின்ற சீதையை ராமனின் பொருட்டு தபஸ்வியின் பொருட்டு அந்த தபசால் பிரீதி அடைந்த தெய்வம் தபஸின் பலனை கொடுப்பது போல் கொடுக்க போகிறேன். மகா தேஜஸ்வியும் வாயுபுத்திரனுமான ஹனுமார் கவலையால் கலங்கி ஒரு முகூர்த்தம் தியானம் செய்தார். அதாவது இதுவரையில் தேடியும் சீதையை காணவில்லையே, அதற்கு என்ன பாபம் தடையாக இருக்கக்கூடும் என்று யோசித்து ஸ்ரீ ராமாதிகளை நமஸ்கரிக்காமல் மகேந்திர மலையில் இருந்து புறப்பட்டதே காரணம் என்று உணர்ந்து அவர்களை நமஸ்கரிக்க எழுந்தார். லக்ஷ்மணனோடு கூடிய ராமனுக்கும் ஜனகபுத்திரியும் தேவியுமான அந்த சீதைக்கும் ருத்ரன் இந்திரன் யமன் வாயு சந்திரன் சூரியன் மருத்கணம் இவர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம். அந்த வாயுபுத்திரன் அவர்களை நமஸ்கரித்து விட்டு சுக்ரீவனுக்கும் நமஸ்காரம் செய்து அசோகவனம் போவதற்காக எல்லா திக்குகளையும் பார்த்து மங்களமான அசோகவனத்தை அடைந்து மேல் செய்ய வேண்டியதை ஆலோசித்தார். ஹனுமார் எப்பொழுதும் தான் செய்யும் காரியத்தை முன்னதாகவே மனதால் ஒரு முறை யோசிப்பது வழக்கம். கிஷ்கிந்தா காண்ட முடிவில் லங்கைக்கு புறப்படும் முன்பு மனதால் லங்கையை அடைந்ததாக சொல்லப்படுகிறது பட்டிருக்கிறது. இதனால் காரியத்தை ஆரம்பிப்பவர்கள் முன்னதாகவே ஒரு முறை மனதால் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது கருத்து. ராட்சசர்கள் நிறைந்ததும் விருட்சங்களால் வியாபிக்கப்பட்டதும் உழுதல் புல்களை அகற்றுதல் இவற்றால் சுத்தம் செய்யப்பட்டதுமான இந்த அசோகவனம் தேட தகுந்தது. இங்கு காவலுக்கு அமர்த்தப்பட்ட காவலாளிகள் விருட்சங்களை நிச்சயம் காப்பார்கள். பகவானும் சர்வ வியாபியுமான வாயு மிகவும் அசையும்படி வீசவில்லை. ராமகாரிய சித்திக்காகவும் ராவணன் அறியாமல் இருப்பதற்காகவும் என் தேகத்தை சுருக்கி கொண்டேன். இங்கு ரிஷிகணங்களோடு கூடிய தேவர்கள் எனக்கு காரிய சித்தியை உண்டு பண்ண வேண்டும். தானாக உண்டானவரும் பகவானுமான பிரம்மாவும் தேவர்களும் எனக்கு காரிய சித்தியை கொடுக்கட்டும். மற்றும் அக்னியும் வாயுவும் வஜ்ராயுதம் தரித்த இந்திரனும்
பாசத்தை கையில் உள்ள வருணனும் சந்திர சூரியர்களும் மகாத்மாக்களான அஸ்வினி தேவர்களும் சப்த மருத்துக்களும் பரமேஸ்வரனும் எல்லா பூதங்களும் பூதங்களுக்கெல்லாம் பிரபுவான சர்வேஸ்வரனும் மற்றும் எனக்கு புலப்படாதவர்களும் மார்க்கத்தில் இருப்பவர்களுமான தேவர்கள் எல்லாம் எனக்கு காரிய சித்தியை கொடுக்கட்டும். ஆகையால் உயர்ந்த மூக்குள்ளதும் வெண்மையான பற்களை உடையதும் குற்றமற்றதும் பரிசுத்தமான மந்தகாசத்துடன் கூடியதும் தாமரை பூவின் இதழ் போன்ற கண்களையுடையதும் சுத்தமாக பிரகாசிக்கும் சந்திரனுக்கு ஒப்பானதுமான அந்த தாயான சீதையின் முகத்தை எப்பொழுது நான் பார்க்க போகிறேன்? நீச்சனும் பாபியும் குரூரமான காரியங்களை செய்கிறவனும் அதிபயங்கரமான அலங்காரம் வேஷம் இவைகளை உடையவனுமான இராவணனால் பலாத்காரமாக அபகரிக்கப்பட்டவளும் கவலையை அடைந்தவளுமான அந்த சீதை என் கண்ணுக்கு இப்பொழுது எப்படி புலப்படுவாள்? 13வது சர்க்கம் முற்றிற்று.